தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, லஞ்சம் வாங்கிய பெண் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மகிதாவை லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக சஸ்பெண்ட் செய்து தாம்பரம் காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் காவல் ஆய்வாளர் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்ததாக கூறி அரசு மருத்துவரை மிரட்டி ரூபாய் 12 லட்சம் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது அந்த பெண் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மகிதாவை லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக தாம்பரம் காவல் ஆணையர் சஸ்பெண்ட் செய்து அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அரசு மருத்துவரை மிரட்டி 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக காவல் நிலைய ஆய்வாளர் மகிதாவை தாம்பரம் காவல் ஆணையர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன், விவரங்கள் என்ன? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் காவல் நிலைய ஆணையத்துக்குட்பட்ட கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலர்கள் மீது தொடர்ந்து பல்வேறு புகார்கள் எழுந்து வந்தும் உள்ளன. இந்த நிலையில் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக மகிதா என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் மீது பல்வேறு புகார்கள் வந்தவண்ணம் உள்ளது. இவர் வந்து வரும் பல்வேறுவிதம் வந்து வழக்கு பதிவு செய்யாமல் சமரசம் செய்து வைத்து கணிசமான தொகையை பார்த்து வருவதாகவும் அவ்வப்போதும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு கூடாஞ்சேரியில் அனைத்து மகளிர் காவலர்கள் ஒரு பெண் காவலர் சிலர் உடலத்தில் உள்ள ஜூஸ் கடைக்கு சென்று மனிதர் மிரட்டி போஸ்டல் ஜூஸ் கேட்டு சிசிடி காட்சி வெளியாகி பரவலுக்கு ஏற்பட்டது. இந்த நிலை தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது ஆய்வாளர் பணியாற்றம் வரும் மகிதா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நான் ஆய்வாளர் பதவியேற்றுக்கொண்டேன். இந்த நிலையில் காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு மருத்துவர் ஒருவர் கருக்கலைப்பு செய்ததாக அவர் மீது புகார் வந்ததும் கூறப்படுகிறது. அந்த புகாரை வைத்துக் கொண்டு அரசு மருத்துவரிடம் 12 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டி வந்ததாகவும் தெரிகிறது. இது குறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் ஆய்வில் தன்னை மிரட்டுவதாக தாம்பரம் ஆணையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட தாம்பரம் ஆணையர் அமல்ராஜ் விசாரணை மேற்கொண்டு அடிப்படையில் தற்போது ஆய்வாளர் மகளிர் தமிழ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தொடர்ந்து சென்னை புறநகர் பகுதியிலிருக்கும் மறைமல் நகர் கூடாஞ்சேரி உள்ளிட்ட காவல் நிலையங்கள் மீது பல்வேறு புகார் எழுந்து வந்த நிலையில் கூடாஞ்சேரி மகளிர் நிலைய காவல் நிலையத்தில் பல்வேறு குற்றம் புகார்கள் வந்திருக்கும் நிலையில் இந்த சம்பவம் வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.